வணக்கம் மீன் பிடிப்போம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு புது லொகேஷனில் செம்மையாக வேட்டையாடுறதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஏரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நிறையா மீனை பொழந்து எடுக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு தாங்க போயிட்டுருக்கிறாங்க நம்ம நண்பர்கள் எல்லாருமே. இந்த ஏரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா விரால் மீன், ஜிலேபி, கெண்டைங்க அப்படின்ட்டு எல்லா விதமான மீன்களுமே இருக்குதுங்க. குறிப்பாக ஜிலேபிலாம் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டி மண்புழு இருந்தாலே போதும், போட போட எவ்வளோ மீன் வேணாலும் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஜிலேபி இருக்குது இந்த ஏரிக்குள்ளே. தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக தாமரை செடியாக நிறைஞ்சிருக்கிற இந்த ஏரிக்குள்ளே இப்போ நம்ம எப்படி ஒரு ஒரு கெண்டை மீனையும் கரை ஏற்ற போகிறோம் அப்படின்றத பாருங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு தடவையாக இப்போ இந்த ஏரிக்கு வந்திருக்கிறதால எந்த லொக்கேஷனில் தூண்டில் போடலாம் அப்படின்ட்டு செட் பண்ணி உட்காந்து பால் செட்டை போடுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்க. இது வரைக்கும் யாரும் இந்த இடத்துல பால் செட் போட்டதில்லை அப்படின்றதுனால இந்த இடத்துல மீன் மாட்டுமா மாட்டாதா அப்படின்ற டவுட்லேயே தான் வந்து நாங்கள் இந்த இடத்துல இப்போ பால் செட்டை எல்லாத்தையுமே போட்டுட்ருக்குறோம். உங்களுக்கும் கெண்டை மீன் பிடிக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபைபர் ராடு தூண்டில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம சுதா ப்ரோக்கிட்டே கேட்டு வாங்கிக்கோங்க நண்பர்களே. பக்காவாக செக் பண்ணி கொரியர் மூலமா உங்கள் வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவார். இப்போ நம்ம ஏரிக்குள்ளே தூண்டியில் போட்டு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு நண்பர்களே. அவ்வளோதான், இதுக்கு மேலே மீனே மாட்டாது, எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவ்வளோ நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு மீனே ஸ்ட்ரைக் ஆகிருக்குதுங்க. மீன் மாட்டிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தோட இப்போ அந்த மீனை எப்படி கரை ஏற்ற போகிறோம் அப்படின்ற கவலை தாங்க எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. வர மீனுங்க எல்லாமே பாதியிலேயே அந்த செடிகளுக்குள்ளே போய் சிக்கிக்குதுங்க, இறங்கி போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. சரியான ஆளும் போது போல மீன் நம்ம கை கட்டுற தூரத்திலே இருந்தா கூட எங்களால் அதை டக்குன்னு எடுக்க முடியல நண்பர்களே. மீன் தண்ணி கடியில் இருக்கிற ஒரு பால் செடிக்குள்ளே தாங்க மாட்டியிருக்குது. ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா நாங்கள் 1 அடி எடுத்து வச்சா கூட முங்கிடுவோம் போல இருக்குது, அவ்வளோ ஆழம் இருக்குது. மீன் இருக்கா இல்லையா? வலிக்காத வலிக்காதா? நல்லா நான் வலிச்சுட்டு பண்ணேன். செத்து லகிது ரோக்கு 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 வேறு வேறு இந்த கையை விட்டா அண்ணான்னு சொல்லலை. செத்த அதுக்கான இல்லை செத்த ஸ்பைடர் நம்பி கை வைக்கிறதுக்கே பயமாக இருக்கு. இருங்க டவர் ஃபேன் இறக்கி விட்றலாம். வாங்க வாங்க. ஸ்டிக் அங்கே நிற்க வச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இழுத்தாலே வந்துடும்னு நினைக்கிறேன். இழுத்தாலே வந்துடும். மாட்டின ஒரு மீனும் போயிட போதுன்ற பயம். நம்ம எல்லாருமே தண்ணிக்குள்ளே இறங்க பயந்துக்கிட்டு இவரை இறக்கி விடுறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட இந்த ஹைட்டு தான் நண்பர்களே. என்னதான் ஆழத்துக்குள்ளே இறக்கி விட்டாலும் கண்டிப்பாக முழுக மாட்டாப்புல. நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருந்த மீனை இப்போ இவர் எவ்வளோ ஈஸியாக எடுக்க போகிறாரு அப்படின்றத பாருங்கங்க. இப்போ நம்மளுக்கு மாட்டிருக்க மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான் நண்பர்களே. ஆனால் காலையிலேருந்து தூண்டில் போட்டு 2 மணி நேரமாக மீன் மாட்டாமல் அதுக்கப்புறமே நம்மளுக்கு மாட்டிருக்க ஃபஸ்ட்டு மீனுங்க இது. புதுசாக நம்ம ஒரு இடத்துல செட்டிங் போட்டு மீன் பிடிக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு மீன் மாட்டுறது மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டம். ஒரு மீன் மாட்டிருச்சுன்னா போதும், அடுத்தடுத்து நம்மளுக்கு ஏகப்பட்ட மீன் மாட்டோம் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த மீன் மாட்டினதுக்கப்புறம் கரெக்டாக அதே இடத்துல நாங்கள் தூண்டியில் போட்டுக்கிட்டே இருந்தோங்க. போட போட எங்களுக்கு அடுத்தடுத்து மீன் மாட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த இடத்துல கெண்ட மீன் தான் நண்பர்களே கொஞ்சம் லேட்டாக மாட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் நின்று ஏகப்பட்ட ஜிலேபி மீன் அடித்து கொளுத்திட்டு இருக்கிறாங்கங்க. நமக்கு மீன் மாட்டின துண்டியில் மாவு போட்டு ஃபஸ்ட்டு மீன் எங்கே மாட்டுச்சோ கரெக்டாக அதே இடத்துல இந்த துண்டியை மறுபடியுமே போட்டு வச்சிட்டோங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான மாடு எங்கேயோ இருந்து வந்து நம்ம போட்டு வச்சுருந்த தூண்டில் எல்லாத்தையுமே இழுத்து பயங்கரமான ஒரு அமக்கலமே பண்ணி விட்டுருச்சுங்க. பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஐயோ
ஈஸியாக டராகுது அது. நம்ம மாடு ஓட்டிட்டு இருந்த கேப்ல இந்த தூண்டில ஒரு மீன் மாட்டி தண்ணிக்கு நடுவுலயா இருக்க செடிக்குள்ள போய் மாட்டி விட்டுருச்சு நண்பர்களே. கிட்ட வந்த மீனை எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் ஆயிருச்சுங்க. ஆனா இந்த மீன் பாத்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவுலயே மாட்டிக்குச்சு. மீன் ரொம்ப தூரத்திலேயே மாட்டிருச்சு, அதனால கை கிட்ட வராதுன்னு நினைச்சோங்க. ஆனா கொஞ்சம் டைட்டா இழுத்தோன்னே அது வந்துருச்சு. ஆனா கிட்ட இருக்கிற செடியில கம்பல்சரி மாட்டிக்கோ நண்பர்களே, அதை இறங்கி போய் தான் எடுத்தாகணும். இப்ப போன மீனுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா தண்ணிக்குள்ள இறங்கி போன நம்ம சுதா ப்ரோவை பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீனுக்கு உஷாரா கரமலையே நின்னுக்கிட்டாருங்க. சின்னதா ஒரு மிருகல் மீன் தாங்க மாட்டிருக்குது. இப்ப நமக்கு மாட்டிருக்க இந்த மீனை பாக்குறதுக்காக இந்த தண்ணிக்குள்ள நின்று ஜிலேபி புடிச்சிட்டு இருந்தாங்களே அவங்க கூட இப்ப கரை ஏறி மேலதான் வந்திருக்காங்க. இந்த மீனோட வால் பகுதியை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருந்துச்சு. அநேகமா ஏதோ ஒரு வலையில சிக்கி அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மீன் தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜிலேபி மீன் பிடிச்சிட்டு இருந்த தாத்தாவை பாத்தீங்கன்னா அந்த செடி மேலேயே அவரோட தூண்டில வச்சுட்டு நம்மளோட கெண்ட மீனை பாக்குறதுக்கு வந்திருந்தாரு நண்பர்களே. ஆனா அவர் திரும்பி போறதுக்குள்ள அந்த தூண்டில ஏதோ ஒரு மீன் மாட்டி அவரோட தூண்டிலேயே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சுங்க. அந்த தாத்தா தண்ணிக்குள்ள இறங்கி போறதுக்குள்ளேயே அந்த தூண்டில் முழுசுமே தண்ணிக்குள்ள முங்கிருச்சு நண்பர்களே. அவர் இறங்கி தேடி பார்த்து கூட அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் அந்த தூண்டில கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளதாங்க களத்துல இறக்கி விட்டோம். இங்க லைன்ல அண்ணா இங்கே பாருங்க, நரம்புல செத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் தள்ளி வந்துருங்க, அவர் எடுப்பார் இருங்க. எப்படியாவது தீக்கி வச்சு போயிருந்தோம், நிறைய தீக்கி தண்ணியில் போட்டு போயிட்டா ஒன்றும் தெரியலையா. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ரெண்டு தடவை ரெண்டு தடவை ஆ ஆ இங்கே குடிச்சு வா. அங்கே தான் அங்கே அங்கே தான் மூழ்கி. இதுக்கு முன்னாடி தான் ஆனால் ஆமாம் இல்லைன்னு போவோம். இல்ல செங்குத்தா தான் முங்குச்சு. முன்னாடி வாங்க, எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஒரு சின்ன ஜிலேபி மீன் மாட்டியே அந்த தூண்டில மொத்தமே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருச்சு நண்பர்களே. தூண்டில் வெளியில வந்த உடனே அவங்க அவங்களோட வேட்டையை கூட முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு மூணு பை ஃபுல்லா வெறும் பைலட் ஜிலேபியா புடிச்சு எடுத்துட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு அவங்க. நாங்களும் கொஞ்சம் தூரம் தூரமா வேற வேற தூண்டில்லாம் போட்டு வச்சிருந்தோங்க, அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம். இப்ப வரைக்கும் மாட்டின மீனாவது பரவாயில்ல நண்பர்களே, இதுக்கப்புறம் மாட்ட போற மீன்லாம் இன்னும் ரொம்ப மோசமா எங்களை அலைய விட்டுருச்சுங்க தண்ணிக்குள்ளேயே. எல்லா இடமுமே முள்ளு போதரா அடைஞ்சிருந்த ஏரியில கிடைக்கிற சின்ன சின்ன கேப்புக்குள்ளலாம் ஒரு ஒரு தூண்டில போட்டு வச்சிருந்தோம் நண்பர்களே. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மீன் ஏத்துறதுக்கு சுத்தமா வாட்டமா இருக்காதுங்க. அதுவும் மாட்டின மீன் வேற நல்லா லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஓடி போயிருச்சு. நாங்க வந்து இந்த தூண்டில எடுக்கிறதுக்குள்ளேயே மீன் ஓடி போய் ஏதோ ஒரு கல்லுல நல்லா சுத்திக்கிருச்சுங்க. வேற வழி இல்லாம தண்ணிக்குள்ள இறங்கி தான் இந்த மீனையுமே நாங்க எடுத்தோம். மாட்டிக்கிச்சா? லூஸ் விடுங்க, மீன் இருக்கா பாருங்க. மீன் இருக்கும். நம்ம தூண்டில் போட்டு வச்சிருக்கிற இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பாறைங்களா இருக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மரங்களும் உள்ளுக்குள்ள உடஞ்சு உடஞ்சு கிடக்குது. இந்த இடத்துல மாட்டுற மீன் எல்லாமே ஒண்ணு அந்த கட்டைங்கள்ல இல்லாட்டி அந்த கல்லுங்கள்ல ரெண்டுத்துல இதுல உள்ள நல்லா சிக்கி விட்டுருதுங்க. எப்பவுமே மீன் இருக்கா இல்லையா? எங்க இருக்குன்னு தெரியல. வாய் ஃபுல்லாக கிழிஞ்சு போச்சு.
ஆல்ரெடி ஏதோ தூண்டில மாட்டி அடி வாங்கின மீன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு மாற்ற மீன் எல்லாம் ஒன்று வலையில மாட்டி தப்பிச்சு வந்த மீன், இல்லாட்டி வேற யார் தூண்டில்லையாவது மாட்டி தப்பிச்சு வந்த மீன், இந்த மாதிரியே தாங்க மாட்டிட்டு இருக்குது. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேற யாரும் பால் செட்லையும் மாட்டி இருக்குதுங்க. கண்டிப்பாக நம்ம பால் செட்டில் மாட்டுற மீனை ரொம்ப நேரம் நம்ம கண்டுக்காமல் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதோட வாய் இந்த மாதிரி தாங்க கிழிஞ்சிருக்கும். எப்போவுமே பகலில் மாட்டின மீனோட சைஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் நண்பர்களே இருந்துச்சு, ஆனால் நேரம் ஆக ஆக மீனோட சைஸுமே இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாகிருச்சுங்க. இந்த மீனை கரை ஏற்றிட்டு வரும்போதே நம்மளுக்கு அடுத்த மீனுமே ஸ்ட்ரைக் ஆயிருச்சு நண்பர்களே. இந்த இடத்துல இன்னைக்கு இது வரைக்கும் இந்த ஏரியில பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே இறங்கி தான் நண்பர்களை எடுத்தோம். அதனால கண்டிப்பாக இந்த மீனுமே மாட்டிக்கும், தண்ணியில தான் இறங்கி எடுக்கணும்ன்ட்டு நாங்கள் ஃபர்ஸ்டே உஷாராக இறங்க ஆரம்பிச்சிட்டோம் தண்ணிக்குள்ளே. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா நம்மளுக்கு மாட்டியிருக்க இந்த கடைசி மீன் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே சிக்காமல் ஈஸியாக நம்ம கைக்கிட்டே வந்துருச்சுங்க. சாயங்கால நேரம் அப்படின்றதுனால மக்கள் கூட்டமும் ஏரியில் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. இப்போ நம்மளை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம் வேற பின்னாடி நின்றுட்டு இருக்குதுங்க. இப்படி இப்படி இப்ப நம்ம பிடிச்சிருக்க இந்த மீனோட இன்னைக்கு நம்மளோட வேட்டை முடியுது நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வார வாரம் நம்ம போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு சும்மா டக்கு டக்குன்னு வந்து நிற்கும். இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஃபிஷிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க. பார்க்காத நண்பர்கள் அதையும் உள்ளே போய் கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு புது வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.